கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்று கடவுளின் வாக்கை பெற்றவர்கள் மாந்தர் அனைவரும் மீட்பை பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முழக்கமிட்ட இறைவாக்குகளை நினைவு கூற நாமும் இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆம், கடவுள் நமக்கு அருளியுள்ள மீட்பை நாம் கண்டுகொள்ள, கடவுள் அருளிய மீட்பை நாம் உணர்ந்து கொள்ள மனம் மாற வேண்டும். பாவத்திற்கான வழிகளை விட்டு விலக வேண்டும். பேராசை எனும் பெரும் பாவத்தை விலக்க வேண்டும். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை கடந்து வாழ வேண்டும். லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்க வேண்டும். லஞ்ச லாவண்யங்களிலிருந்து நாமும் விலகி வாழ வேண்டும். நுகர்வு கலாச்சார மோகத்தினின்று விடுபட வேண்டும். கொலை, களவு, காமம், இச்சை போன்றவைகளை வேரோடு களைய வேண்டும். ஊடக அலைவரிசைகளுக்கு அடிமையாகாது இருக்க வேண்டும். அன்றாட கடமைகளை ஆசையோடு செய்ய சோம்பலை விலக்க வேண்டும். இலவசங்களை பெறுவதில் ஆர்வம் காட்டாமல் இதையும் இணைந்த வழிபாடாய் வாழ்வை மாற்றி இன்புற வாழ வேண்டும். இதற்கான அருள் வரங்களை வேண்டி மன்றாடி இறை பிரசன்னத்தில் இணைவோம். ஆண்டவருக்காக ஆன்மாவை ஆயத்தப்படுத்துவோம். வாருங்கள், தேவராஜன் வருவார். வாரும், அவரை ஆராதிப்போம். தேவ